சிஎஸ்கே டீம்ல இருந்து ரவீந்திர ஜடேஜா விலகுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. சிஎஸ்கே டீம்ல கடந்த சீசன்ல இருந்து பல சர்ச்சைகள் தொடர்ந்து இருக்கு. இதுல இன்னைக்கும் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய கேள்வியா இருக்கிறது ஜடேஜாவுடைய கேப்டன்சி சர்ச்சை தான். ரவீந்திர ஜடேஜாவுடைய கேப்டன்சில சிஎஸ்கே 8 மேட்சஸ்ல ஆடி 6ல தோத்துட்டாங்க. கேப்டன் பதவியில இருந்து அப்படியே விலகினாரு, தோனி கேப்டன் ஆனாரு. ஆனா அதுக்கப்புறமா அவர் ஐபிஎல் இருந்து விலகிட்டாரு. அதுக்கு இன்ஜுரி தான் காரணம்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இன்னொரு பக்கம் சில தகவல் வெளியாச்சு, அதாவது கேப்டன்சி மாத்தினதுல அவருக்கும் டீம் நிர்வாகத்துக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு அவர் வெளியேறியத தகவல் வந்துச்சு. இப்படி இருக்க அதை உறுதி செய்யும்படியான விஷயங்களை ஜடேஜா பண்ணியிருக்காரு. அவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கடந்த 2021 மற்றும் 2022 வருஷத்துடைய ஐபிஎல் பதிவுகளை திடீர்னு முற்றிலுமா நீக்கியிருக்காரு. சிஎஸ்கே சம்பந்தப்பட்ட எல்லா போட்டோஸையும் ரிமூவ் பண்ணிட்டாரு. இது ஒரு புறம் இருக்க தோனிக்கும் ஜடேஜாவுக்கு இடையே விரிசல் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஒவ்வொரு வருஷமும் தோனியுடைய பர்த்டேக்கு ரவீந்திர ஜடேஜா மறக்காம வாழ்த்து சொல்வாரு. ஆனா இந்த வருஷம் மத்த எல்லா பிளேயர்ஸும் வாழ்த்து சொன்னாங்க, ஆனா ஜடேஜா மட்டும் சொல்லவே இல்லை. சிஎஸ்கே நிர்வாகம் மற்றும் தோனியோட ஜடேஜா இப்ப மனக்கசப்புல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வரப்போற 2023 ஐபிஎல்ல சிஎஸ்கேவுக்காக ஜடேஜா விளையாடுறது சந்தேகம் சொல்றாங்க. தோனியோட ரெஃபரன்ஸ்ல தான் சிஎஸ்கே உடைய கேப்டன் ஆனாரு ஜடேஜா. சிஎஸ்கே உடைய 12 வருஷம் கேப்டன்சிக்கு அப்புறம் தோனி தன்னுடைய கேப்டன்சி பொறுப்பை ஜடேஜாவுக்கு கொடுத்துட்டாரு. ஆனா ஜடேஜா கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அப்புறமா திரும்பவும் தோனி கேப்டன் ஆனாரு. ஆனா ஜடேஜா இன்ஜுரி காரணம் காட்டி ரூல் அவுட் ஆயிட்டாரு. 2022 ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஜடேஜாவுக்கு ஒரு கேப்டனாவும் பிளேயராகவும் சரியா அமையல. அவர் தலைமையில சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் 4 கேம்ஸ்லயுமே தோத்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த ஐபிஎல் அவர் 116 ரன்ஸும் 5 விக்கெட்ஸும் எடுத்தாரு. ஆனா இப்போ இங்கிலாந்துக்கு எதிராக செமையான பிரில்லியண்டான கம்பேக் கொடுத்துட்டாரு. இப்படி இருக்க சிஎஸ்கே சம்பந்தமான பழைய போஸ்ட் டெலிட் பண்ணதுதான் இப்போ விவாத பொருளா மாறி இருக்கு. எது எப்படியோ சிஎஸ்கே உடைய தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர் தான் ஜடேஜா. ரவீந்தர் ஜடேஜாவை சிஎஸ்கே எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதான் சிஎஸ்கே ஃபேன்ஸுடைய கோரிக்கையா இருக்கு. ஸோ அடுத்த வருஷம் ஐபிஎல்ல சிஎஸ்கேவுக்காக ஜடேஜா விளையாடுவாரா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.